கடன் பொறி கொள்கை மூலம் ஜனநாயக நாடுகளின் இறையாண்மையின் மதிப்பை குறைக்கும் சீனாவின் திட்டங்கள் இப்போது உலக அளவில் பின்வாங்க தொடங்கியுள்ளன என செய்திகள் கூறுகின்றன. உலகின் புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த அதே சமயம் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள நாடுகளுக்கு சீனா வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் கடன் பொறியில் சிக்க வைத்து பிறகு அந்த நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. சீனா இதுவரை இந்த நோக்கத்தின் அடிப்படையில் 150 நாடுகளுக்கு 1.5 டிரில்லியன் டாலர்கள் கடன் கொடுத்துள்ளது. இது உலக வங்கி மற்றும் IMF கொடுத்துள்ள தொகையை விட அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது சீனா முன்பை போல கடன் வழங்குவது இல்லை என்றும் இப்போது கடன் வழங்கும் அளவில் அந்நாடு சரிவை கண்டிருப்பதாக செபா எனப்படும் ஐரோப்பிய கொள்கை பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் ஆட்சியானது வளரும் நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் முதலீட்டு திட்டங்களுக்கு பணத்தை கடனாக கொடுக்கும், பின்னர் அந்நாடு அதிக வட்டியில் திணறி அதன் பொருளாதாரம் வீழும் வரை காத்திருக்கும். அதன்பின் அந்த நாட்டின் இறையாண்மை மற்றும் மூலோபாய சொத்துக்களை கொள்ளையடிக்கும். இந்த மோசமான கடன் பொறி கொள்கையை சீனா பின்பற்றி வருகிறது. இந்த கடன் பொறி கொள்கை மூலம் சீனா பல உலக நாடுகளில் அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்தவும் அந்நாட்டு இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சீனா தனது கடனாளி நாடுகளை சிக்க வைக்கும் பிரம்மாண்டமான திட்டங்களில் ஒன்று அடிப்படை கட்டமைப்பு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் BRI எனப்படும் பெல்ட் அண்ட் ரோடு திட்டமாகும். அடுத்து உலகளாவிய உள்கட்டமைப்பு திட்டம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் OBOR எனப்படும் ஒரு சாலை ஒரு பெல்ட் திட்டமாகும். இதை சீன அதிபர் ஜீ ஜின்பிங்கால் இந்த நூற்றாண்டின் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களில் சேரும் நாடுகளுக்கு ஆரம்பத்தில் கடன்களை சீனா அள்ளி கொடுக்கும். அதன் பிறகும் கேட்க கேட்க ஆட்சேபனையில்லாமல் கடன் தந்து கொண்டே இருக்கும். அந்த நாட்டால் திருப்பி தர முடியாத நிலை வரை கடன் வழங்கிக் கொண்டே இருக்கும். பிறகு மீட்டர் வட்டி போல போட்டு கடன் வாங்கும் நாட்டை கடும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கும். அதன் பிறகு சீனா அந்நாட்டை தன்வசப்படுத்தி அதிகாரம் செலுத்த தொடங்கும். அந்நாட்டின் பாரம்பரியம் மிக்க செல்வ வளங்களை சுரண்டும் ஒப்பந்தங்களை திணிக்கும் என அவர்கள் கூறுகிறார்கள். சீன BRI திட்டத்தின் கீழ் 2019 இரண்டாம் பாதி வரை ஒரு சாதனையாக 63.3 பில்லியன் டாலர் நிதியளித்தது. ஆனால் அதன் பின்னர் அதன் கடன் வழங்கும் அளவு சரிவை கண்டுள்ளதாகவும் 2021 முதல் பாதியில் BRI திட்ட கடனளிப்பு 32% குறைந்து 19.3 பில்லியன் டாலராக இருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது. சீனாவின் இந்த கடன் பொறி திட்டம் வீழ்ச்சியடைந்ததற்கு முதல் காரணமாக வூஹானில் இருந்து பரவிய கொரோனா தொற்றுதான் என செபா ஆய்வறிக்கை கூறுகிறது. அடுத்து கொரோனா தொற்று நோயின் சமூக பொருளாதார சீர்குலைவுகள் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் பாதகமான விளைவுகள் பல வளரும் நாடுகளின் வளர்ச்சியை முடக்கியுள்ளன. இதனால்தான் சீன கடன்பொறி திட்டங்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. மேலும் சீனாவின் சுரண்டும் நோக்கத்துடன் கூடிய கடன் வழங்கும் நடைமுறைகள் கடனாளி நாடுகளை இப்போது மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளது. இதனால் பல BRI திட்டங்கள் கூட்டாளி நாடுகளால் கைவிடப்பட்டு குறைக்கப்படுகின்றன. இது சீன கம்யூனிஸ்ட் ஆட்சியை அதிக கடன் வழங்கும் நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்ய நிர்பந்தித்தது என அந்த அறிக்கை கூறுகிறது. கட்டுமானம் மற்றும் நிதியுதவியில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை, திட்டங்களில் அதிகரித்து வரும் ஊழல் மற்றும் முறைகேடுகள், நிதி நம்பகத்தன்மை இல்லாமை போன்றவற்றால் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சி இப்போது ஆட்டம் கண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான குவாட் பாதுகாப்பு ஒப்பந்தம் இப்போது வளரும் பல நாடுகளுக்கு ஆதரவாக உள்ளதால் சீனாவின் BRI திட்டத்திற்கு இப்போது பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. சீனா முன்பு அனுபவித்த கடன் பொறி இன்பங்களை இனி மீண்டும் அனுபவிக்க முடியாது. உலகெங்கும் கொரோனா பிடியில் இருந்து மீண்டால் கூட இனி முன்பு போல சீனா வட்டி ருசி, ஏகாதிபத்திய ருசியை அனுபவிக்க முடியாது. ஏனெனில் கடன் நாடுகள் இப்போது சீனாவை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளன. ஒருவேளை அந்நாடுகள் சீனாவிடம் நட்பை தொடர்ந்தாலும் அந்நாட்டு குடிமக்கள் சீனாவை எதிர்க்க துணிந்து வருகிறார்கள் என செபா ஆய்வறிக்கை கூறியுள்ளது. சீனாவை இப்போது பல நாட்டு மக்கள் முந்தைய பிரிட்டிஷாரின் சுரண்டல் கொள்கை கொண்ட கிழக்கிந்திய கம்பெனியைப் போல புரிந்து கொள்கின்றனர் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. சீனாவின் BRI சாலை திட்டங்களில் இணைந்து
அந்நாட்டிடம் கடன் பெற்ற பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இதுவரை 385 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன்பட்டுள்ளன. ஆனால் இதில் இணைந்துள்ள பல நாடுகள் தங்கள் நிதி நிலைமை குறித்த அறிக்கைகளில் நிதி பொறுப்புகளை பல ஆண்டுகளாக குறைத்து அறிக்கை செய்துள்ளன என வர்ஜீனியாவின் எய்ட் டேட்டா என்ற ஆய்வு நிறுவனம் கூறுகிறது. இதன் விளைவாக அந்நாடுகள் திருப்பி செலுத்துவதில் தயங்குகின்றன, மேலும் திட்டங்களில் தங்கள் பங்கையும் குறைத்து வருகின்றன. இது சீனாவின் பின்னடைவுக்கு மற்றும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. 2017 வரை முடிவடைந்த 18 வருட காலத்தில் 165 நாடுகளுக்கு 843 பில்லியன் டாலர் மதிப்பில் 13,000-க்கும் மேற்பட்ட திட்டங்களில் சீனா கடன் கொடுத்துள்ளது. இந்த திட்டங்கள் அனைத்திலும் பெய்ஜிங் தனது கடன் பொறி ராஜதந்திரத்தை மிக ரகசியமாக வெளியே தெரியாமல் பயன்படுத்தியுள்ளது என்றும், அதன் நிதி மேலாதிக்கம் சிறிய நாடுகளை லாபகரமான கடன்களின் கவர்ச்சியில் இணைக்கிறது என்றும், பின்னர் அதன் விருப்பத்திற்கு அந்நாடுகளை வளைக்க தனது அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்றும் வர்ஜீனியா நாட்டின் எய்ட் டேட்டா ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது.